வணக்கம் நண்பர்களே, உங்கள் இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இந்த தொடரில் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ப்ரிபோசிஷன் சம்பந்தமான தொடருங்க இது. இந்த தொடரில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னென்னா, டூரிங், வைல் அண்ட் ஃபார், அதோட உபயோகம் என்ன. இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, நேரம் சம்பந்தமாக நீங்கள் பேசும்பொழுது டூரிங் யூஸ் பண்ணலாம், வைல் யூஸ் பண்ணலாம், ஃபார் யூஸ் பண்ணலாம். மூணுமே ஒன்றை தான் குறிக்கும் மீனிங்கில், அர்த்தத்தில். சார், மூணுமே ஒன்று தான் குறிக்குங்கிறீங்க, எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, சிம்பிளாக ஈஸியாக அதை எப்படி விளக்கணும் அப்படிங்கிறத இந்த தொடரில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம், முதலாவது உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ வந்து டூரிங்னா என்ன சார், அந்த கனப்பொழுது அப்படிங்கிறத விட அந்த போது அல்லது பொழுது, அப்பொழுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும் டூரிங். அது வந்து ஒரு நீண்ட நேரத்தை குறிக்கும். அது ஒரு வருடமாக இருக்கலாம், ஒரு நாளாக கூட இருக்கலாம், ஒரு சீசனாக கூட இருக்கலாம், ரைட்டா? ஆனால் அது வந்து தொடர்ந்து அந்த நீங்கள் குறிப்பிடுற செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டுருக்காங்க. என்ன விளையாடிட்டுருக்காங்க, ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க, சரியா? என்ன சார், ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க, ஆனால் நீங்கள் டூரிங்குங்கிறீங்க, இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ பாருங்கள், வி பிளேடு ஃபுட்பால் டூரிங் அவர் ஸ்டடி ஹாலிடேஸ். ஸ்டடி ஹாலிடேஸுங்கிறது என்னது, ஒரு நாளாக இருக்கலாம், பத்து நாளாக இருக்கலாம், இல்லை மூணு வாரமாக கூட இருக்கலாம், இல்லையா? டூரிங் அவர் ஸ்டடி ஹாலிடேஸ் அந்ததில் என்ன பண்ணுறாங்க, தே பிளேடு ஃபுட்பால், அவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஸ்டடி ஹாலிடேஸில் படிக்கிறதுக்கு தான் லீவ் விடுறாங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. இவங்க சொல்லலாம், ஓகே சார், படிக்கிறதுக்கு மட்டும்தான், படிச்சுக்கிட்டேவா இருக்க முடியும், விளையாட்டு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இந்த இடத்துல ஸ்டடி ஹாலிடேஸுங்கிறது ஒரு சர்டன் பீரியட், ஒரு நீண்ட நேரம் அல்லது நீண்ட காலம், ரைட்டா? ஆனால் அவங்க விளையாடுறதுங்கிறது என்ன, தொடர்ச்சியாக நடந்தாலுமே அந்த நாள் முழுவதும் அதை வேறு வேறு வேலையை செய்கிறாங்க, இல்லையா? அது தொடர்ச்சியாக நடக்கலை. டூரிங் அவர் ஸ்டடி ஹாலிடேஸ் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது இல்லையா, அதனால் அது பீரியடை மட்டும்தான் குறிக்குது, ஒரு தொடர்ந்து நடக்கின்ற ஒரு நடவடிக்கையை குறிக்கலை. அதனால தான் என்ன பண்ணுறோம், டூரிங் யூஸ் பண்ணுறோம். வி பிளேடு ஃபுட்பால் டூரிங் அவர் ஸ்டடி ஹாலிடேஸ். சார், இப்போ டூரிங்னா என்ன அர்த்தம், ப்ரிபோசிஷனில் என்ன அர்த்தங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் டூரிங்க்கும் ஒயிலுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஒயில் ஒயிலுங்கிறதும் அதுவும் போது அல்லது பொழுதுங்கிறத தான் குறிக்கும். இதுவும் நீண்ட நேரம் தான் நடக்கும், தொடர்ந்து நீண்ட நேரம் தான் நடக்கும், ரைட்டா? தொடர்ச்சியாக. இதில் வந்து முக்கியமானது என்னென்னா, நீண்ட நேரம் நடக்கும், ரெண்டாவது என்னது, தொடர்ந்து நடக்கும், ரைட்டா? தொடர்ந்து நடக்கும்னா நீங்கள் என்ன பண்ணுறது, தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தூங்குறது ஒரு எட்டு மணி நேரம், தூங்குறதுங்கிறது நடக்குது தொடர்ந்து ஒரு எட்டு மணி நேரம், ஆனால் தூங்குறதுங்கிறது தொடர்ந்து நடக்குது. அப்போ டூரிங் மை ஸ்லீப்பிங்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஒயில் ஸ்லீப்பிங் அப்படின்னு தான் சொல்லணும், சரியா? இதில் கண்டிஷன் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து விளையாடிட்டுருக்கீங்க, ரைட்டா? உங்கள் ஃப்ரெண்டு வர்றாரு, அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த விளையாடுறதுங்கிறது என்னது, தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ டூரிங் ஐ வாஸ் பிளேயிங்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஒயில் ஐ வாஸ் பிளேயிங் அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதா, இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ இந்த உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரைட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நடக்குது, உங்கள் டோரில் யாரோ பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் டோரில் யாரோ பெல் அடிக்கிறாங்க. படிக்கிறதுங்கிற செயல் தொடர்ச்சியாக நடக்கும். நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் படிக்கலாம், மூணு மணி நேரம் படிக்கலாம், உள்ள ஒரு நாள் முழுவதும் கூட படிக்கலாம். ஆனால் அந்த வினை வந்து அந்த செய்கிற படிப்புங்கிறது நாள் முழுவதும் அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அப்போ என்ன தான் பண்ணும், த டோர்பெல் வாஸ் ரிங்கிங் ஒயில் ஸ்டடியிங், அல்லது த டோர்பெல் வாஸ் ரிங்கிங் ஒயில் ஸ்டடியிங், அல்லது இப்படி கூட சொல்லுவாங்க, த டோர்பெல் வாஸ் ரிங்கிங் ஒயில் ஐ வாஸ் ஸ்டடியிங், ரைட்டா? த டோர்பெல் வாஸ் ரிங்கிங் ஒயில் ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல த டோர்பெல் வாஸ் ரிங்கிங் டூரிங் ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு போட்டால், டூரிங்கிறது எ பீரியட் ஆஃப் டைம், ஆனால் அது ஒரு பீரியட் ஆஃப் டைமை தான் குறிக்கும் பொதுவாக.
ஆனால் அது தொடர்ந்து நடவடிக்கை குடிக்காது. அப்போங்கும்போது உங்களுக்கு அப்ரப்டாக தெரியுது, ஓகே இது தப்பு. அப்போ எப்படி தான் சொல்லணும், த டோர் பெல் வாஸ் ரிங்கிங் வைல் ஸ்டடியிங், அப்படி தான் சொல்லணும். புரியுதா? புரியும்னு நம்புகிறேன். மூணாவது ஒன்றையும் பார்த்துடலாம். ஃபார்னா ஆக, இதுவும் நீண்ட நேரம் தாங்க நடக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரம் அந்த வேலையை செய்கிறீங்க அப்படிங்கிறத குறிக்கிறது. அந்த எவ்வளவு நேரம், இப்போ நீண்ட நேரம்தான், அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு மணி நேரமாக இருக்கலாம், பத்து நிமிஷமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம்னா என்ன, படிக்கிறீங்க எவ்வளோ நேரம் படித்தேன், அஞ்சு மணி நேரம், விளையாடுறீங்க எவ்வளோ நேரம் விளையாடுற, ரெண்டு மணி நேரம், தூங்கினா எவ்வளோ நேரம் தூங்கினீங்க, எட்டு மணி நேரம், அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அந்த பையன் படிக்கிறான், ஆனால் எவ்வளோ நேரம், அஞ்சு மணி நேரம் படிக்கிறான், ரைட்டாக. இதை எப்படி சொல்லுவான், ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ், ஐ ஹவ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் எயிட் ஹவர்ஸ், வி வேர் பிளேயிங் ஃபார் டூ ஹவர்ஸ். இப்போ எப்படி வந்துச்சு பாருங்கள், ரைட்டா. இப்போ சொல் இந்த மாதிரி தாங்க சொல்லணும். இப்போ வந்து உங்களுக்கு புரியுதா, டியூரிங் வைல் ஃபார் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி உபயோகிப்பது. இந்த ஃபாருங்கிறது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது டயத்தை குறிக்கலை, ரைட்டா. நான் இந்த தொடரில் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நேரத்தை குறிக்கக்கூடிய மூன்று ப்ரிபோசிஷன், அதோட வித்தியாசம், அதை எப்படி உபயோகிக்கணுங்கிறத பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.